கனமழை வெள்ளம் குறித்தும் அதற்கான மீட்பு பணிகள் குறித்தும் தமிழகத்திற்கு மத்திய அரசு செய்த நிவாரணப் பணிகள் குறித்தும் நேற்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களிடம் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டார் அப்பொழுது இதனை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என தெரிவித்தார் இதுவரை மழை பாதிப்பை பேரிடராக அறிவித்தது இல்லை அதனால் இந்த மழை பாதிப்புகளையும் பேரிடராக அறிவிக்க இயலாது என அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் டெல்லி பயணத்தையும் நிர்மலா சீதாராமன் விமர்சித்திருந்தார் முன்னதாக தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒருமுறை செய்தியாளர்கள் சந்திப்பில் தமிழக அரசு மத்திய அமைச்சரின் அப்பாவின் சொத்துக்களை கேட்கவில்லை நாங்கள் செலுத்திய வரி பணத்தை தான் கேட்கிறோம் என விமர்சித்து பேசியிருந்தார் இதற்கு அமைச்சர் உதயநிதி விளக்கமும் கொடுத்திருந்தார் அமைச்சர் உதயநிதி கருத்துக்கும் நேற்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறிய கருத்துக்களுக்கு இன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில் நான் யாரையும் தவறாக பேசவில்லை என கூறினார் மேலும் கடந்த ஒன்பது வருட பாஜக ஆட்சியே பெரிய பேரிடர் தான் அதனால் இந்த மழையை தனியே ஒரு பேரிடராக அறிவிக்க வேண்டியதில்லை என இணையத்தில் பார்த்ததாக மத்திய அமைச்சரின் கருத்துக்கும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் செய்தார் மேலும் முதல்வர் மு ஸ்டாலின் டெல்லி பயணத்தின் போது இந்தியா கூட்டணி வேலைகளையும் பார்க்க வேண்டியுள்ளது அதனால் அதனை பார்த்துவிட்டு பிரதமரையும் சந்தித்து விட்டு வந்துள்ளார் அடுத்த நாளை தூத்துக்குடி திருநெல்வேலியில் ஒரு நாள் முழுக்க வெள்ள பாதிப்பு பகுதிகளை பார்வையிட்டார் நானும் நாளை அல்லது நாளை மறுநாள் தூத்துக்குடிக்கு செல்ல உள்ளேன் இந்த வெள்ள பாதிப்பில் எனது தவறு உனது தவறு என அரசியல் செய்ய விரும்பவில்லை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கமளித்தார்